ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக் பிரியா. நம்ம டெக் பிரியா சேனல் இப்போ பார்க்க போகிற ஒரு ஆப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸ்டெப்டுகோன்னு ஒரு புது ஆப் தான் பார்க்க போகிறோம். இந்த ஆப்பை பற்றி தெரியாதவங்க இந்த ஆப்பை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்பை என்ன டைப் ஆஃப் ஆப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஜஸ்ட்டு நீங்கள் இந்த மொபைலில் இந்த உங்கள் ஆப்பை வந்து ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு இந்த ஆப்பை நீங்கள் வச்சுருந்தாலே போகிறோம். நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பை எடுத்து வைக்கும்போது உங்களுக்கு வந்து பணம் அந்த மாதிரி சொல்லலாம். அதாவது நீங்கள் எந்த அளவுக்கு நம்ம மூவ்மெண்ட் பண்ணுறமோ, எந்த அளவுக்கு நடக்கிறமோ, அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு அதில் வந்து காயின்ஸ் ஆட் ஆகிட்டே வரும். ஸோ நம்ம அதை வந்து நம்ம ஃப்ரீ பர்ச்சேஸ் நிறையா வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு கிஃப்ட் கார்ட்ஸ் நிறையா எடுத்துக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஆப்பு. இந்த ஆப்பில் எந்த வேலையுமே கிடையாது, ரொம்ப ரொம்ப ஈஸி சிம்பிள். நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சாலே போகும். ஸோ ட்ரஸ்டடான ஆப் தான், கரெக்டாக வந்து அவங்க வவுச்சர் வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ ஆல்ரெடி என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எடுத்திருக்காங்க, அவங்க கொடுத்த ப்ரூஃப் நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். ஸோ சூப்பராக ஈஸியாக ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு ஆப், மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்பையும் யூஸ் பண்ணி பாருங்கள். டெக் பிரியா சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இங்கே இருக்க ரெட் கலர் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லும் உடனே பெல் வரும். ஸோ அதையும் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் உங்கள் மொபைலுக்கு வந்துடும். ஸோ இதில் லாங் டைம் ஏர்னிங் ஆப்ஸ் அது மட்டும் இல்லாமல் சைட்ஸு, பேபால் ஏர்னிங்ஸ் அந்த மாதிரி தான் வந்து அப்டேட் பண்ணிட்டு வரும். ஸோ நீங்கள் எதையுமே மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கலாம். ஸோ ஸ்டெப்டுகோ அப்படின்ற ஆப்போட ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா இது தான். ஸோ இது என்னோடய ஃப்ரெண்டு எடுத்த ப்ரூஃபு, 11th March தான் எடுத்திருக்காரு. பாருங்கள், சாரி டேட் பார்த்துக்கோங்க ஓகேங்களா. ஸோ 100 ருபீஸ்க்கான அமேசான் கிஃப்ட் வவுச்சர் எடுத்திருக்காரு ஓகேங்களா. ஸோ கரெக்டாக வந்து கொடுத்துருக்காங்க, கோடு வந்து இங்கே இடத்துல கொடுத்துருவாங்க. நீங்கள் அமேசானில் போய்ட்டு இங்கே காப்பி பண்ணிவிட்டு அமேசானில் போய்ட்டு நீங்கள் பேஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளாக வந்து நீங்கள் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா. நீங்கள் அந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு அந்த பே பேலன்ஸில் வந்து ஆட் ஆகிடும். ஸோ அதில் நீங்கள் எதாவது பர்ச்சேஸ் பண்ணும்போது டிடெக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறது அந்த மாதிரி என்ன ஆப்ஷன் வேணால் நீங்கள் அது மூலமா பண்ணிக்க முடியும் ஓகேங்களா. ஸோ கரெக்டாக பே பண்ணுறாங்க. ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ஆப்பை நீங்கள் எடுத்துக்க முடியும். ஸோ ஸ்டெப்டுகோ அப்படின்ற ஆப்பை ஓப்பன் பண்ணவுடனே கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள், டேரெக்டாக ப்ளே ஸ்டோருக்கு போகும். ஸோ ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு டவுன்லோட் பண்ணிவிட்டு ஒரு தடவை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணவுடனே ஃபஸ்ட் பேஜ் இப்படி தான் இருக்கும். இந்த ஆப்பில் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா இங்கே பாருங்கள் க்ரியேட் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணி க்ரியேட் அக்கௌண்ட்டை கொடுத்துக்கோங்க. அதை கொடுத்தோடனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வரும். ஸோ இதில் ஃபஸ்ட் நேம் அண்ட் உங்களோட லாஸ்ட் நேம், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கீழே நெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க ஓகேங்களா. ஸோ இதுக்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட ஃபோன் நம்பர் என்னவோ அதை டைப் பண்ணுங்கள். அப்புறம் ஓடிபி வரும். ஸோ ஓடிபியை நீங்கள் கரெக்டாக கொடுத்துட்டு உள்ளே வந்துடுங்க ஓகேங்களா. கீழே நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அடுத்த பேஜ் வரும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரெஃபர் கோட் வந்து நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். 222222 கிடையாது, இந்த ரெஃபர் கோட் வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த ரெஃபர் கோடு என்னவோ அதை அப்படியே நீங்கள் காப்பி அண்ட் பேஸ்ட் கூட பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு சைன் அப் போனஸும் வரும். ஸோ அதனால் நீங்கள் ரெஃபர் கோடு அப்படியே பேஸ்ட் பண்ணிவிட்டு கீழே நெக்ஸ்ட் கொடுத்துட்டு வந்துடுங்க ஓகேங்களா. ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மெயில் அட்ரெஸ் தான். ஸோ இது வந்து ரெக்கவர் பண்ணுறதுக்காக வேணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக நீங்கள் வந்து உங்களோட மெயில் அட்ரஸ் கரெக்டான மெயில் அட்ரஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ ஏன்னா வெரிஃபை பண்ணுற மாதிரியும் இருக்கும். அதை முடிச்சுட்டு நீங்கள் கீழே ஃபினிஷ் இருக்குது, அதை நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் உள்ளே வந்துடலாம். ஸோ இங்கே முடிச்சுட்டு நீங்கள் ஃபினிஷ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் இப்படி இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த் அண்ட் மேல் ஆர் ஃபீமேல் அதை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துட்டு இப்போ உங்களுக்கு ஆப் உள்ளே வந்துடும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபஸ்ட் பேஜ் வரும். இதில் கீழே பாருங்கள் இந்த இடத்துல அப்படியே அடுத்தடுத்து கமெண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும் பாருங்கள். அடுத்தடுத்து ஸ்க்ரீனை மூவ் பண்ணிகிட்டே வரணும். ஸோ ஜஸ்ட்டு சிம்பிளாக நீங்கள் வந்து அடுத்தடுத்த ஸ்க்ரீன் மூவ் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா டன் அப்படின்னு இருக்க பாருங்கள். ஸோ இந்த ஸ்க்ரீன் வந்தோடனே நீங்கள் டன் கொடுத்துருங்க ஓகேங்களா. ஸோ இப்போ நான் ஓப்பன் பண்ணிடுறேன், ஆப் ஓப்பன் பண்ணுறேன். இதெல்லாம் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ இப்போ ஆப் ஓப்பன் பண்ணோடனே இதில் என்ன ஒர்க்கு, இது எப்படி ஏர்ன் பண்ணலாம் அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ இதில் உள்ளே வந்தோடனே ஃபஸ்ட் பேஜ் ஹோம் பேஜ் தான் இருக்கும். இதில் பார்த்திங்க அப்படின்னா என்னோடய இன்றைக்கி டோட்டல் ஸ்டெப்ஸ் பார்த்திங்கன்னா 4317 ஓகேங்களா. ஸோ நான் அதிகமாக எங்கேயும் போகிறது இல்லைன்றதால இது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ ஜென்ரலாக எல்லாருமே வெளியே போகிறவங்களாக தான் இருப்பாங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நிறைய எக்கச்சக்கமான ஸ்டெப்ஸ் வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஸோ இதை ஓப்பன் பண்ண உடனே ஃபஸ்ட்டு ஹோம் பேஜில் உங்களுக்கு டெய்லி ரிவார்ட்ஸ், இங்கே பார்த்திங்கன்னா டெய்லி ரிவார்ட்ஸ் இருக்கும், இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ் ஆப்ஷன் இருக்கும், காயின்ஸ் ஓகேங்களா. ஸோ இந்த காயின்ஸை வச்சு தான் நம்ம வந்து காயினாக கலெக்ட் பண்ணி இது ஏதோ ஒரு மாதிரி உங்களுக்கு அவங்க ஒரு சிம்பிள் கொடுத்துருக்காங்க. அந்த சிம்பிள் மாதிரி உங்களுக்கு அந்த மேலே இருக்க பாருங்கள், அந்த 145 மேலே ஒன்று பக்கத்தில் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சிம்பிளில் வந்து காயின் வரும் ஓகேங்களா. ஸோ அந்த காயின் வந்து நம்ம கலெக்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ அது எப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கனாக்கா நீங்கள் அந்த நம்மளோட ரெஃபர் கோடு, அதாவது என்னோடய ரெஃபர் கோடு கீழே கொடுத்துருக்கேன், அந்த ரெஃபர் கோடு போட்டுட்டு நீங்கள் உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த 5 காயின் வந்து சைன் அப் போனஸாக வந்துடும் ஃபஸ்ட் எடுத்தோடனே ஓகேங்களா. ஃபஸ்ட்டு 5 காயின் வந்து உங்களுக்கு சைன் அப் போனஸாக கிடச்சிடும். ஸோ அதுக்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா கம்பல்சரி நீங்கள் ரெஃபர் கோட் போடலைன்னா உங்களுக்கு கிடைக்காது, போட்டால் மட்டும்தான் கிடைக்கும். ஸோ அதனால் நீங்கள் போட்டுக்கலாம் ஓகேங்களா. ஸோ இதுக்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னாக்கா மெயில் வெரிஃபை பண்ண சொல்லும். ஸோ நீங்கள் எல்லாத்தையும் இம்பார்ட்டன்ட் ப்ளீஸ் ரீட் அப்படின்னு கொடுத்துருக்கு, நீங்கள் இதை படித்து பார்த்துக்கலாம்.
அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்றது. அதுக்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட மெயில் வெரிஃபை பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ வெரிஃபையில் போய்ட்டு உங்களோட மெயிலை நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. ஸோ இதுக்கு அடுத்து இப்போ வந்து நம்ம முக்கியமாக ஏர்ன் பண்ணுறதை பார்க்கலாம். டெய்லி ரிவார்ட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஒரு நாளைக்கு 4 தடவை அந்த ரிவார்ட்ஸ் எடுத்துக்கலாம், 4 காயின் கிடைக்கும். ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அந்த டெய்லி ரிவார்ட்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துக்கு தான் வருது, இந்த பஜார் இடத்துக்கு தான் வருது. கீழே அப்படியே டவுன் பண்ணிகிட்டே வாங்க. எண்டில் வந்தவுடனே பார்த்திங்க அப்படின்னா கெட் ரிவார்ட்ஸ் அப்படின்னு நீங்கள் ஒன்று இருக்க பாருங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு காயின் கிடைக்கும். நான் ஆல்ரெடி ஒரு தடவை பண்ணிட்டேன், எனக்கு ஒரு காயின் ஏர்ன்ட் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ இப்போ நான் ஒரு கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி காயினை கலெக்ட் பண்ணி இதில் ஏர்ன் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு உங்களுக்கு இந்த ஆட் வந்து நம்ம பேக் பண்ணிடலாம், ஓகேங்களா. அவ்வளோதான். ஸோ பாருங்கள் இப்போ பார்த்திங்க அப்படின்னாக்கா கிளைம் டெய்லி ஒரு மாதிரி இந்த கலரில் வந்துட்டு போயிடுச்சு. ஸோ இன்னும் ரெண்டு இது வந்து பேலன்ஸ் இருக்குது, ஓகேங்களா. ஸோ 2 தான் நான் கிளைம் பண்ணியிருக்கேன், இன்னும் 2 பேலன்ஸ் இருக்குது. இப்போ 2 கா வந்து நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்த எப்போ கிளைம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 hours ஒன்ஸ் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். மொத்தமே 4 தான் பண்ண முடியும். ஸோ அதனால் 4 மிஸ் பண்ணாமல் டெய்லி நீங்கள் ஒன்ஸ் வந்து பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து காயின் கலெக்ட் பண்ண முடியும். ஸோ இது ஒரு வழி. இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப 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 சிம்பிள் வழி என்னென்னா, ஜஸ்ட் இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் போகிற இடத்துல எப்படியும் மொபைல் எடுத்துகிட்டு போவோம். மொபைல் எடுத்துகிட்டு போகாமல் யாரும் எங்கேயும் போக போகிறதே இல்லை. ஸோ அதனால் உங்களுக்கு மொபைல் எங்கெல்லாம் மூவ் ஆகுதோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அது ஸ்டெப்ஸ் கணக்கில் தான் எடுத்துக்கும். ஸோ உங்களுக்கு நிறைய எக்கச்சக்கமான காயின்ஸ் வந்து உங்களுக்கு ஆட் ஆகும், ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த முக்கியமான ஒரு ஈஸி ஸ்டெப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ இன்வைட்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஃப்ரெண்டை நீங்கள் இன்வைட் பண்ணுறீங்க அப்படின்னா டேரெக்டாக ஸோ உங்களுக்கு 5 காயின் வந்து உங்களுக்கு கிடைக்கிது, ஓகேங்களா. ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதிலே உங்களுக்கு டீட்டெயில் இருக்கும். என்னோடய ரெஃபர் கோடு இது தான், இந்த ரெஃபர் கோடு தானே உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் உங்கள் ரெஃபர் கோடை உங்கள் இன்வைட் நவுன் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் இன்வைட் பண்ணுங்கள். ஸோ ஒவ்வொரு ஃப்ரெண்டும் உங்களுக்கு ஜாயின் ஆகி உங்கள் கோடை போட்டாங்க அப்படின்னாலும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து 5 காயின் வந்து ஆட் ஆகிடுது, ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வேறு என்ன ஏர்னிங் இருக்குன்றது பார்த்துலாம். இது வரைக்கும் பார்த்திங்கன்னா நான் ஏர்ன் பண்ண காயின் 146, ஓகேங்களா. ஸோ இதை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு அதை பற்றி தெரியும். ஸோ டெய்லி ஸ்டெப்ஸ் பாருங்கள், ஒவ்வொரு நாளும் நான் யூஸ் பண்ண ஸ்டெப்ஸ் அதுக்கான காயின்ஸ் அது இருக்குது, ஓகேங்களா. ஸோ ஈஸியாக வந்து கலெக்ட் பண்ண, இன்ஃபேக்ட் ரொம்ப 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 லோவாக நான் கலெக்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அந்தளவுக்கு எதுவும் இப்போ ட்ராவல் பண்ணல அப்படின்றதால, வேறு எங்கேயும் வெளியும் போகல அப்படின்றதால இப்படி இருக்குது. ஸோ மேபி உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஃபாஸ்ட்டாக வந்து ஈஸியாக கலெக்ட் பண்ணிடலாம், ரொம்ப ரொம்ப ஈஸியாக கலெக்ட் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், ஓகேங்களா. இதுக்கு அடுத்தது இதில் நம்ம எப்படி வந்து இப்போ பை பண்ணலாம் அப்படின்றதையும் பார்த்துடலாம். அதாவது நம்ம காயின் கலெக்ட் பண்ணிட்டோம், இப்போ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா எனக்கு இவ்வளோ காயின் இருக்குது, ஓகேங்களா. ஸோ நான் ஸ்பெண்ட் பண்ணது பார்த்திங்கன்னா இன்னும் எதுவும் நான் ஸ்பெண்ட் பண்ணவே இல்லை. ஸோ இதை எப்படி வந்து நம்ம பை பண்ணலாம் அப்படின்றத பார்த்துலாம். டிரான்சாக்ஷன் டீட்டெயில் பார்க்கணும் அப்படின்னா இந்த இடத்துல போய்ட்டு நீங்கள் இதை கிளிக் பண்ணி டிரான்சாக்ஷன் டீட்டெயில் நீங்கள் பார்த்துக்கலாம், ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த சென்டர் 1 பஜார் இருக்குது பாருங்கள், அதை நீங்கள் கிளிக் பண்ணாலே போகிறோம். இது இந்த இடத்துல இருக்குது பஜார் அப்படின்னு சென்டரில் இருக்கும். ஸோ இதுதான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய இடம், ஓகேங்களா. நம்ம ஏற்கனவே இங்கே ரிவார்ட் கலெக்ட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த பேஜ் தான். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னாக்கா அமேசானோட கிஃப்ட் கார்டு ப்ளஸ் பார்த்தீங்கனாக்கா உங்களுக்கு அந்த உங்களுக்கு எக்கச்சக்க ஷாப்பிங் வவுச்சர்ஸ் நிறையா வரும். கீழே பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்ஸும் இருக்கும். அது மாதிரி இது நிறையா அப்டேட் பண்ணிகிட்டே வருவாங்க ப்ராடக்ட்ஸு. ஸோ இதில் நீங்கள் எந்த ப்ராடக்ட் வேணால் வாங்கிக்கலாம், அதுக்கான என்ன இது வேணும் அப்படின்றது அதிலே இருக்கும். ஸோ நீங்கள் அந்த காயின்ஸை வந்து நீங்கள் கலெக்ட் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் விட்ரா எடுத்துக்கலாம், ஓகேங்களா. ஸோ இது அடிக்கடி அப்டேட் ஆகும். ஸோ நான் இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 week முன்னாடியே இதில் ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ நான் கலெக்ட் பண்ண இது பார்த்திங்க அப்படின்னா, நான் ஜாயின் பண்ணும்போது அமேசான் கார்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 300 காயின் எடுத்துட்டிங்கன்னா 100 ருபீஸ்க்கான அமேசான் கார்டு வந்து கிடைக்கிற மாதிரி தான் போட்டிருந்தாங்க. ஸோ இப்போ அப்டேட் ஆகிருக்கு, இன்னும் ஃபியூச்சரில் உங்களுக்கு அடிக்கடி அப்டேட் ஆகிட்டே வரும். இது ஒரு ட்ரஸ்டடான லைஃப் டைம் ஆப், ஓகேங்களா. ஸோ ரொம்ப நாளைக்கு ஆல்ரெடி இருந்த ஆப் தான். ஸோ இது ரொம்பவே பழைய ஆப் கூட, ஓகேங்களா. ஸோ ட்ரஸ்டடான ஆப், மிஸ் பண்ணாமல் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதனால் உங்களுக்கு எந்த வேலையும் கிடையாது, ஜஸ்ட் இதை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உங்கள் பேக்கில் வச்சுக்க போகிறீங்க, அவ்வளோதான். ஸோ இது எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள், ஈஸியாக இருக்குது, ட்ரஸ்டடாகவும் இருக்குது, ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு இன்னும் இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் கொடுங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் உங்களுக்கு கமெண்டில் சொல்கிறேன், ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ பற்றி லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.